फ्रेंड्स वेलकम टू रेवास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோனா ரொம்பவே சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவும் கூடவே நல்ல ப்ளஃபியான புசுபுசுன்னு பூரியுங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் பூரிக்கு மாவு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கேன் நான் கடையில வாங்குன மாவு தாங்க எடுத்துக்கேன் இதنا தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அனில் ஆசிர்வாத் மாவு தான் எடுத்துக்கேன் உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ அத எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க நான் இதல எதுவுமே சேர்க்கல வெறும் மாவு கொஞ்சமா உப்பு தான் சேர்த்துக்கேன் சூப்பரா நல்லா உப்புன பூரி நல்லா வருங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க மாவு பிசைஞ்சு போட்டாலும் பூரி உப்பியே வராது இந்த மாதிரி நான் பண்ற மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி மொத்தமா விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கலாம் நீங்க கையில பிசைறத விட இந்த மாதிரி ஸ்பூனால லைட்டா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கை வச்சு பிசைஞ்சிட்டீங்கன்னா கையிலே உங்களுக்கு ஒட்டாது இது ஒரு டிப்ஸா கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு பூரி மாவு பிசைறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்னடா எப்படா மாவு பிசைறது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க கையால பிசையாம ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி விட்டுக்கலாம் இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கங்க எண்ணெய் எதுமே சேர்க்க வேண்டாம் தண்ணி நமக்கு இப்போ எண்ணெய் எதுமே சேர்க்க வேண்டாம்ங்க தண்ணி வந்து கரெக்ட்டா இருக்கும் நான் ஃபுல்லா உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காட்றேன் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டேன் இடையில ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கோங்க மாவு பிசைட்டா உங்களுக்கு சாஃப்ட்டா வரணும் இதுக்கு மேல மாவு காஞ்சி போகாம இருக்கிறதுக்கு லைட்டா எண்ணெய் தடவி மூடி வச்சிரலாம் இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க நம்ம சப்பாத்திக்கு தான் மாவு வந்து நல்லா ஊறணும் இது நம்ம வந்து பிசைஞ்சிட்டு உடனேவே சுற்றலாம் பூரிக்கு இப்போ அடுத்து நம்ம குருமா ரெடி பண்ணிடலாங்க இது ஓரமா இருக்கட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது வந்து பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கேன் அது கூட எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி குடுதா எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு காரத்தை எடுத்துக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமே எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி சின்ன தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம குருமா பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை
இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுவும் நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி ரொம்ப மசிக்க வேண்டாம், ஒன்னா ரெண்டா இப்படி வந்து பயில மசிச்சு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காய தக்காளியை விட உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுத உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜார கழுவி உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே உப்பு சேர்த்துருக்கேன், உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நான் உப்பு லைட்டாக சேர்த்துருக்கேன். அதனால எந்த அளவுக்கு தேவையோ செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார் நல்லா கழுவி சேர்த்துட்டு இந்த குழம்பு எல்லாமே நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதனால ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். குருமா ரெடி. அடுத்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்க குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் தூவி குருமாவை இறக்கிடலாம். எங்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. பாதுகா ஆஃப் பண்ணிட்டு பூரி சுட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்குங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். கையோட அடுப்பில் பூரி சுடுறதுக்கான எண்ணெயும் காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பூரியாக அமுத்தி எடுத்துடலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி தான் பூரி கட்டை வச்சுருக்கேங்க. வீட்டில் நான் தேய்க்கிறது இருக்குது, நான் பூரி தேய்க்கிறதுக்கு மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேன், விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நான் ரெண்டு இது எல்லாமே தேய்ச்சி வச்சுருக்கேங்க. இப்போ நான் ரெண்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு, அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். பார்த்தீங்களா போட்ட உடனே எவ்வளவு சூப்பராக வருது பாருங்க. இப்போ பாருங்க குருமாவும் பூரியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சமைத்திடுவோம், ருசித்திடுவோம். நன்றி.